ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி பேசுகிறேன். எனக்கு வந்து லாஸ்ட் வீடியோக்கு வந்து ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு அக்கா உங்களை பிடிக்கும், உங்களோட திங்ஸ் ஐ மீன் உங்களோட கைடன்ஸ் அக்கா இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த எஸ் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் எனக்கு வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எனக்கு வந்து எப்படி நான் ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2013 வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொச்சின்லேருந்து கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப அடம்பிடிச்சி அழுது வாங்கினேன், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக. அண்ட் அப்போ வந்துட்டு எனக்கு நியூ அந்த கிளைண்ட்டுக்கு ஹேண்டில் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்கும். அப்போ எனக்கு இந்த எஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து என்னோடய டீம்மேட்ஸ் கிட்ட பேசும்போது எனக்கு ஸ்பெஷலாகவே வராது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் ஃபைண்ட் பண்ணேன் அந்த எஸ்ங்கிறது நமக்கு ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு. இப்போ என்னோடய கிட் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைக்கிள் அப்படிங்கிறத எஸ் பண்ண மாட்டேங்கிறோம், லைட் அப்படிங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், லைட்டை லேட்டுங்கிறான், சைக்கிளை சைக்கிள்ங்கிறான். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது ரொம்பவே எல்லோருமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் இதெல்லாமே. அண்டு என் ஃப்ரெண்ட் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆனாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நான் ஃபைனல் இயரில் வந்துட்டு நான் காக்னிசன்ட்ல ப்ளேஸ் ஆனோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. 60 மெம்பர்ஸ் இருக்கிற கிளாஸில் ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் ப்ளேஸ் ஆனோம். அதில் திவ்யா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அண்டு சிடிஎஸில் எடுத்தது நான், பானு, முபீன், மோனலிசா, இன்னொரு பொண்ணு, அவங்க வந்து திவ்யா, இன்னொரு பொண்ணு காக்னிசன்ட்ல ப்ளேஸ் ஆனாங்க. 6 பேர், அந்த 6 பேரில் ஒருத்தரை நான் மிஸ் பண்ணிட்டேன். பானு, நான், அண்ட் முபீன், மோனலிசா, நாங்கள் 4 பேர் ஒட்டுக்கு ஒரு பேச்சில் ஜாயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி திவ்யா வந்து ப்ளேஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் காக்னிசன்ட் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க யார், மித்ரா இல்லை, அவள் பிஜி பண்ணிட்டு சிட்டிஎஸ் வந்தாள். இன்னும் ஒருத்தங்க மட்டும் யார் ப்ளேஸ் ஆனாங்க அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் மறந்துட்டேன். திங்ஸ் ஆர் ஃபைன், எல்லாமே இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அண்டு காக்னிசன்ட் ஜாயின் பண்ணேன், நான் போகமாட்டேன்ட்டு இருந்தேன் ஐடியில். திவ்யா வந்து அவங்க அங்கிள் நம்பர், அவங்க அண்ணாங்களாம் அங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நம்பர்லாம் கொடுத்து பேச சொல்லி, இப்படி இப்படி இருக்கும் இந்த ஃபீல்டில் போ, பிபிஓக்கு இன் பிட்வீன் கால் பண்ணாங்க. செப்டம் ஐ மீன் மே மாதம் நாங்கள் முடிக்கிறோம், அதுக்கப்புறம் அக்டோபர் செப்டம்பரில் தான் வந்து எங்களுக்கு கால் லெட்டர் வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி லோக்கல் ஏதாவது ஜாப் போகலாமான்னு கூட பார்த்தா அது போகலை. ஸோ வெயிட் பண்ணி காக்னிசன்ட் 2011 அக்டோபர் 20 ஜாயின் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அதில் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணாமல் இருப்பேன் இன் பிட்வீன். 4 இயர்ஸில் நாட் 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணாமல் இருப்பேன், ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கேன் இன்னமும். அண்டு ஸோ இது வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸி கிடையாது. ஸோ அது வந்து லேட்டரானு தான் இப்போ தெரியுது, 10+ இயர்ஸ் ஆகும்போது தெரியுது என்னென்ன இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறது. பட் நாட் ஆல் அதர் ஜாப்ஸ் ஆர் ஈஸி. நான் என்னோடய சீனியர் அக்கா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்டருந்து நான் ஆட்டிடியூட் கற்றுக்கிட்டேன், எப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும், எப்படி மல்டிபிள் சிங்கிள் டைமில் வந்து மல்டிபிள் டாஸ்க் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாமே நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். அவங்க பேர் வந்து நித்யா, ஷீஸ் அ குட் மென்டர். நாங்கள் பேட்ச் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு மென்டராக வந்தாங்க. ஸ்டில் ஷீஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட், நித்யாக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்ககிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் கற்றுக்கிட்டேன். நித்யாக்கா பற்றி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போட்டே ஆகணும். அண்ட் நித்யாக்கா தேங்க்ஸ், அன்டில் நோ நான் இப்போ சர்வைவ் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னா உங்களோட அட்வைஸ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லா விஷயங்கள்லேயும். அண்டு நித்யா பன்னீர்செல்வம் சீஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு கண்டிப்பாக நித்யாக்கா பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் எல்லாருமே பாருங்கள், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்னை பார்த்து நான் நான் உங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு வந்துருச்சு, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், இது பண்ணுறோம், அது பண்ணுறோன்னு சொல்லும்போது ஆக்டிவாக இருக்கும்போது எனக்கு வந்து நித்யாக்கா தான் ஞாபகம் வருவாங்க. ஷீ இஸ் த ஒன் எப்படி எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுறது, ஹவு டு ஹேண்டில் தி பீப்புள் அரவுண்ட் யூ அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது அவங்க தான். ஃபஸ்ட் திங் வந்து சுற்றி இருக்கவங்கள எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மெயின் விஷயம் அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க. அண்டு தேங்க்யூ வெரி மச். அண்ட் இன்னும் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, அனுஷியா, இன்னொரு நித்யாக்கா இருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேருமே என்னோடய லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சரண்யா, சரண்யா வந்து நான் ஒரு 6 மந்த்ஸ் தான் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஷீ இஸ் வெரி மச், அவங்க சிங்கிள் சைல்டு பேபி, பட் அவங்ககிட்டருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என்கிட்டருந்து அவங்க நிறையா வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அண்டு மதுமிதா, மதுமிதா வந்து ஜூனியர் பட் ஸ்டில் அக்கா அப்படின்னா ஒரு நல்ல அக்கா அப்படின்னு கூப்பிட்றது இருக்கட்டும், அண்டு நான் பண்ணுற கரெக்டாக இருக்கட்டும், தப்பாக இருக்கட்டும், இது இப்படி இது அப்படிங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்து சொல்லுவாங்க மதுமிதா. அண்டு சௌந்தர்யா, சௌந்தர்யா வந்து வெரி குட் ஃப்ரெண்டு. அண்டு இன் பிட்வீன் ஆஃப்டர் மூவிங் ஃப்ரம் சிடிஎஸ் கொஞ்சம் கேப் ஆச்சு, பட் ஸ்டில் வி ஆர் இன் காண்டாக்ட். வினோதா அண்டு ரோஹிணி, ஸ்வாதி, அண்டு ஸ்வாதி இன்னொரு பேட்ச்மேட் வந்து ஸ்வாதி, அண்ட் அவள் என்னோடய காலேஜ் மேட்டை கூட ரோஹிணி, ரேவதி, அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிருத்திகா அண்ணி இருக்காங்க, கிருத்திகா அண்ணி இருக்கட்டும், நிறைய பேர் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து
கேர்ள்ஸ் டீம்மேட்ஸ் வந்து எனக்கு ஐடியில் வந்து சபரி பானு இவங்களாமே இன்னும் சபரி இருக்காங்க எனக்கு, அண்டு டிஎன்பியில் சரண்யா நிறைய பொண்ணுங்க இன்னும் காண்டாக்டில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு எப்படின்னா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் எங்கிட்டருந்து கற்றுருக்காங்க. திவ்யா என்னோடய பேட்ச்மேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பேட்ச்மேட்ஸ் பற்றி ஒரு பெரிய ஸ்டோரியே போடணும். ஸோ தி லைன் சம்திங் ஃப்ரம் மீ அண்ட் நான் வந்து எழுத்துக்கிட்டி ரொம்ப க்ளோஸ். ஸோ அந்த ஒரு விஷயங்கள், பட் டெக்னிக்கலி வந்து நான் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். பட் கிளைண்ட் கம்யூனிகேஷன் ஆகட்டும், கோஆர்டினேஷன் ஆகட்டும், ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் கேர்ள்ஸ் எல்லாருமே டீம்மேட்ஸ் பாய்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எல்லா பொண்ணுங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சண்டை வந்துடும், எப்படி நீங்கள் மட்டும் எல்லா பொண்ணுங்களோடையும் க்ளோஸாக இருக்கீங்க, யாருமே எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்கள் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் நான் சேர்த்து வச்சிருக்க விஷயம், இப்போ வரைக்கும் எனக்கு காண்டாக்டில் இருக்குது. அண்டு ரொம்ப லாயல்ட்டி மெயின்டைன் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அண்டு டீம்மேட்ஸ் பாய்ஸ் வந்து நிறைய கற்றுக் கொடுத்தாங்க டெக்னிக்கலி, அண்ட் ஹவு டு மெயில், ஹவு டு கம்யூனிகேட், ஹவு டு பிஹேவ், ஹவு டு செக் த மெயில் ஃபஸ்ட். ஃபஸ்ட்டு எடுத்தனா மெயில் தான் பார்க்கணும், நான் அந்த மெயிலை பார்க்கவே மாட்டேன். டெய்லி என்னோடய டீம்மேட் வந்து ரிமைண்ட் பண்ணுவார். ஸோ அந்த மெயில் செக் பண்ணாகட்டும், மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறது, இப்போ வரைக்கும் நான் மீட்டிங்ஸ் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். மல்டிபிள் டாஸ்க் பண்ணுறது வந்து நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃப்ரம் 2013 to 2016-17 தான் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள், எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணணும், எப்படி பீப்புள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இதெல்லாமே ப்ரொஃபஷனல் லைஃப்பில், இன்றைக்கி நான் ஒரு ஃபேஸ்புக்கில் நான் ஒரு இது அப்டேட் பண்ணியிருக்கேன்னா, நான் வீட்டில் ஒரு மாதிரி, வேலையில் ஒரு மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, சொசைட்டியில் வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கவர் பேஜ் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற கம்யூனிட்டியில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஐடி ஃபீல்டில் போயிட்டு நம்ம என்னென்ன கற்றுக்கலாம், என்னென்ன பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, சீ யூ.